ரைஸ் கொஞ்சம் மீந்திருச்சு. இதில் வந்து நம்ம வத்தல் பண்ணிடலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. ஸோ நம்ம வத்தல் பண்ணி வெயிலில் காய போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். ஆயிடுச்சு. ஜவ்வரிசி எல்லாம் பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணி சுட வச்சிடலாம். மிக்சியில நான் இந்த ரைஸையும் இதுல வந்து முக்கவாசியும் போட்டு அரைச்சிடுறேன். கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், அரைச்சிடலாம். அடி கனமான கடாய் வைக்கிறேன். அப்பதான் இது ஈஸியா வத்தல் காய்ச்சி நம்ம மேல போய் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து பாருங்க, பேக்கிங் பண்றேன்னு சொல்லி சால்ட் போட்டு நல்ல கடாய் வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிடலாம் தண்ணியிலேயே, வத்தலுக்கு தேவையானது. நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. முழு ஜவ்வரிசி இருக்குல்ல, சாஃப்டா ஊற வந்து ஊர்னது, அதையும் போட்டலாம். இப்ப இதுல சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல முதல்ல எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து அந்த பிளாஸ்டிக் கவரோ இல்லை இந்த மெலிசா கிளாத் இருக்கும்ல இந்த வத்தல் ஊத்துறதுக்குன்னு, அது இல்லை. அதனால நான் பிளேட்ல ஊத்துறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வேற ஒரு மெலிஸ் கிளாத் போட்டு மூடிடுவேன். அப்போதான் மண்ணெல்லாம் இது உள்ளே வராது.